ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பொதுவாக வெளியில் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா வழியில் போகும்போது ஏதாவது தடிக்கிடுச்சுன்னா, வாசலில் தடிக்கிடுச்சுன்னா உடனே உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து தான் அனுப்புவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே. ஆனால் இதை எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே காமனாக என்ன பதில் சொல்வீங்க, இது வந்துட்டு ஒரு கெடுதலான ஒரு சைன், ஸோ தண்ணி குடிச்சோன்னா அந்த கெடுதல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக நடக்கும், அதுக்காக தான் உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் அப்படி கிடையாது, இதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எங்கேயாவது தடுக்கும் போதோ இல்லை நம்ம வந்துட்டு கீழே விழுகும் போதோ இல்லை மண்டையில் ஏதாவது அடிபடும் போதோ நம்மளுக்கு வந்துட்டு பிரெயின் வந்து ரொம்ப சூப்பர் ஆக்டிவாக செய்ய ஆரம்பிச்சிருமா, அப்போ ஒரு பதட்ட நிலை வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த பதட்ட நிலையில் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு ஒழுங்காக புரியாது. அப்படி முக்கியமான விஷயமா வெளியே போனாலும் சரி இல்லை வண்டி ஓட்ட வேண்டியதாக இருந்தாலும் சரி, அந்த பதட்ட நிலையில் ஏதாவது ஆபத்து நடக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குமா. அதனால உள்ளே கூப்பிட்டு தண்ணி குடிக்கும் போது அந்த பதட்டம் வந்துட்டு ஸ்டாப் ஆகி நார்மல் மோடுக்கு வருவீங்க, அப்புறமா உங்களை மறுபடியும் வெளியில் அனுப்பி வைப்பாங்க. இப்படி ஒரு சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது என்ன, எப்படி தெரிஞ்சுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து அப்படின்னா நம்மளோட ரகசிய உண்மை சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.